ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோ கண்டென்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அனலிட்டிக்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுவீங்க இல்லையா. அந்த அனலிட்டிக்ஸ்லேயே புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அனலிட்டிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன எது அப்படிங்கிற டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், இந்த நியூ வியூவர்ஸ் அண்ட் ரிட்டர்னிங் வியூவர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து உண்டு. ஸோ இதன் மூலிமா வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓவரால் வந்து கண்டென்ட் பெர்ஃபார்மன்ஸில் வந்து புதுசாக வந்த வியூவர்ஸ் யார் யார், அண்ட் வந்து ஏற்கனவே இருக்கிற வியூவர்ஸ் யார் யார் ரிட்டர்ன் ஆயிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம். ஸோ இப்போ ரீசெண்ட் டயத்தில் இதில் கொடுத்துருக்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து நம்ம வந்து ஃபார்மேட் வைஸாக செக் பண்ண முடியாது. அதாவது ஷார்ட்ஸு, வீடியோஸ், லைவ் ஸ்ட்ரீமு இந்த மாதிரி செக் பண்ண முடியாது. இப்போ ரீசெண்ட் டயத்தில் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் யூடியூப் ஸ்டுடியோ டெஸ்க்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்ஸ் பேஜில் கண்டென்ட் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது அனலிட்டிக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கான பேஜுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நியூ வியூவர்ஸ் அண்ட் வந்து ரிட்டர்னிங் வியூவர்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க, அதாவது ஷார்ட்ஸில் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, வீடியோஸில் எவ்வளோ வந்திருக்காங்க, லைவ்ல எவ்வளோ வந்திருக்காங்க அப்படிங்கிறது நியூ வியூவர்ஸ்லையும் சரி அதே சமயம் ரிட்டர்னிங் வியூவர்ஸ்லையும் சரி ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சப்ஸ்கிரைபர் ரேஞ்சிலையும் நமக்கு வந்து ஷார்ட்ஸில் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, வீடியோ எவ்வளோ வந்திருக்காங்க, லைவ் வந்திருக்காங்க இதெல்லாம் ஆல்ரெடி இருந்தது. பட் மேஜராக இப்போ வந்து நடந்திருக்கக்கூடிய சேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு வந்து நியூ வியூவர்ஸ் அண்ட் ரிட்டர்னிங் வியூவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் மட்டும் ஷோ பண்ணிக்கிட்டு இருந்தது. இப்போ எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபார்மேட் வைஸாக எந்தெந்த ஃபார்மேட்டில் இப்போ ஷார்ட்ஸ் கண்டென்ட்டில் வந்து என்ன மாதிரி வந்திருக்கு, வீடியோ கண்டென்ட்டில் நார்மல் லாங் ஃபார்ம் கண்டென்ட்டில் என்ன மாதிரி வந்திருக்கு, லைவ் ஸ்ட்ரீமில் என்ன மாதிரி வந்திருக்கு, எவ்வளோ ரீச் ஆயிருக்கு, எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் போயிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுக்கணுங்கிறக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ண கைஸ். இது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும், லைக் இன்னும் கொஞ்சம் டீப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் வைஸ் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறக்கும். அண்ட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து இந்த மாதிரியான ஃபார்மேட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிட்டர்னிங் வியூவர்ஸ் இருக்காங்க, நிறைய நியூ வியூவர்ஸ் வராங்க அப்படிங்கிற ஒரு சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நீங்கள் வந்து இந்த அனலிட்டிக்ஸ் பேஜில் இந்த ஒரு பர்டிகுலர் ஆப்ஷன் மூலமாக கேதர் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றின டீடைல்ஸ் கொடுக்கணுங்கிறக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணுங்க. ஒரு நியூ சேஞ்ச், நல்ல சேஞ்சாக இருந்தது. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ஸில் எழுப்பிடுங்க. இந்த ஒரு வீடியோ இதுக்காக மேக் பண்ணேன், வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கேன்மர்ஸ் இருந்தது எல்லாருன்னா கமெண்ட்ஸில் எழுப்பிடுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிறது மேலே அப்படி யூஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அதுதான் கைஸ் ஒரு வீடியோ, அந்த ஒரு வீடியோ பார்த்துக்கணும். நன்றி, பை, சி யூ. நல்ல வீடியோ சந்திப்போம்.